டெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஓரணியில் தேர்தலை சந்திக்கும் வகையில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளன. இந்த கூட்டணியின் முதல் கூட்டம் ஜூன் 23ஆம் தேதி பாட்னாவிலும் அதற்கு அடுத்த 2 கூட்டங்கள் பெங்களூரு மற்றும் மும்பையிலும் நடைபெற்றன. கடந்த 6ஆம் தேதி டெல்லியில் 4வது கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க இயலாது என கூறியதால் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் வியூகம் குறித்தும் டெல்லி கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டியதில் முறைகேடு நடைபெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான புகாரில் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் ராஜசேகரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த முறைகேட்டில் பொதுப்பணித்துறையை கவனித்து வந்த அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ராஜமோகன், தேசிய மருத்துவ கவுன்சில் செயலாளர் ஆர் கே வாட்ஸ் ஆகியோருக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பாபு முத்துமீரான் முறைகேடு புகாரில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் டெண்டர் வழங்கியது மற்றும் கட்டுமானம் என 2 விதமான முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு மனுதாரர் தரப்பில் திருப்தி தெரிவிக்கப்பட்டதால் இந்த வழக்கை முடித்து வைத்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். அதிமுக அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தி ஆவணங்கள் திருடப்பட்டதாக தொடர்ந்த வழக்கில் விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதுடன் ஆவணங்களை திருடிச் சென்றதாக இபிஎஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்பில் உயர்நீதிமன்றம் முறையிடப்பட்டது. வழக்கின் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 40 பேர் முன்ஜாமீன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். 116 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். விசாரணைகள் முறையான கோணத்தில் நடைபெற்று வருவதால் வழக்குகள் குறித்த விரிவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தேவைக்கு அதிகமாகவே தனது நேரத்தை வீணடித்திருப்பதாக அதிருப்தி தெரிவித்தார். மேலும் வழக்கின் நிலை குறித்த அறிக்கையை 4 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். சேரும் கிடையாது, பாய் கிடையாது, ஒரு டேபிள் கிடையாது, உட்கார்றதுக்கு யாருமே கிடையாது. நாங்களும் கீழே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்து கேட்டதுக்கு 3 மாசம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சந்திரசேகரபுரம் ஊராட்சியில்தான் அதன் தலைவருக்கு இருக்கை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊராட்சி அலுவலகத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 23 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. அதனால் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு இருக்கை வழங்கப்படாமல் செயலாளருக்கு மட்டும் இருக்கை வழங்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அர்ஜுன் குற்றம் சாட்டியுள்ளார். பழைய பொருட்களை வைப்பதற்கு டேபிள் சேர் பயன்படுத்தப்பட்ட நிலையில் ஊராட்சி தலைவருக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஊராட்சி தலைவர் தரையில் அமர்ந்து பணியாற்ற அர்ஜுன் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு வந்து அவங்க எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்காங்க, சேரு, டேபிள், ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கிற டேபிள் எல்லாம் எடுத்து புத்தகம் வச்சுருக்காங்க. அதாவது தேவையற்ற பொருளை, அதாவது வீணாகிற பொருளெல்லாம் டேபிள் மேலே வச்சுட்டு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் வந்து கீழே உட்கார சொல்லுங்க. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப மன்னிக்க முடியாத வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்க 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முயன்றதாக மதுரையில் பணியாற்றும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி டிசம்பர் 1 கைது செய்யப்பட்டார். அவரை திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டியில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த ஜே விவேக் என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் லஞ்ச ஒழிப்பு துறையின் செயல்பாடு உள்நோக்கம் கொண்டது என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசமைப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வழக்கு விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எம் சுந்தர், ஆர் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்சம் பெற்ற மத்திய அரசு அதிகாரியை மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல் அதிகாரி பல்பீர் சிங்கிற்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் உட்கோட்ட காவல் நிலையங்களில் விசாரணைக்கு வந்த நபர்களின் பற்களில் பிடுங்கப்பட்டது தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்தனர். இந்த விவகாரத்தில் அரசு முதன்மைச் செயலாளர் அமுதா சிறப்பு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு 80 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினார். இதனிடையே வழக்கு விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி ஏடிஎஸ்பி செல்வம் தலைமையிலான போலீசார் பல்பீர் சிங் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளான 14 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் முதற்கட்ட விசாரணை திருநெல்வேலி குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருவேணி முன்பு தொடங்கியது. இதில் பல்பீர் சிங் உள்ளிட்ட 14 பேரும் ஆஜராகினர். அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மகாராஜன் வலியுறுத்தினார். இந்நிலையில் விசாரணையை சற்று நேரத்திற்கு நீதிபதி திருவேணி ஒத்திவைத்தார். உணவு இடைவேளையை தொடர்ந்து வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெற்றபோது பல்பீர் சிங் உட்பட 14 காவலர்களும் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் பல்பீர் சிங் உட்பட 14 காவலர்களுக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் பழங்குடியின பெண்ணை நிர்வாணமாக்கி தாக்குதல் நடத்தியது குறித்து விசாரிக்க தேசிய மகளிர் ஆணையம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. பெலகாவியில் கடந்த 11 பழங்குடியின பெண் ஒருவர் அவரது வீட்டில் இருந்து தரதரவென வெளியே இழுத்து வரப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணின் மகன் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்த நிலையில் அப்பெண்ணின் குடும்பத்தினர் அந்த இளைஞரின் வீட்டிற்கு சென்று அவரது தாயாரை கொடூரமாக தாக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து 4 பதிலளிக்கும்படி கர்நாடக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறை உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்மணியை சந்தித்து தங்களது குழு விசாரணை நடத்த உள்ளதாகவும் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 2 அறிக்கை அளிக்கும்படி கர்நாடக டிஜிபியை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் 370 விதியை நீக்கியது செல்லும் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த கருத்தரங்கில் பேசிய நாரிமன், அவசர நிலை அல்லது தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும் நிலையில் மட்டுமே ஓராண்டிற்கு மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும் என்று 356 விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இதனை மீறி ஜம்மு காஷ்மீரில் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 370 விதியை நீக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர், 2019 ஜம்மு காஷ்மீர் மீதான சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அது சரி என்று நீதிமன்றம் கூற 4 ஆகியிருப்பதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்தப்படும் என்றாலும் 5 ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகமே இல்லையே என்றும் நாரிமன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். கூடை கூடையாக வைக்கப்பட்டிருக்கும் இவை எதுவும் நிஜமான ரூபாய் நோட்டுகள் அல்ல. ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அரசை கண்டித்து பாஜக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட டம்மி நோட்டுகள்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் தீரஜ் பிரசாத் சாஹூ தொடர்புடைய மதுபான ஆலை ஒடிசா மாநிலத்தில் பாலங்கீரில் உள்ளது. இந்த ஆலையில் இருந்து கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 351 கோடி ரூபாய் சிக்கிய நிலையில் இது மாநில அரசுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் என கூறி ஒடிசா பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றும் போராட்டத்தின் போது பாஜகவினர் தெரிவித்தனர். இதனிடையே தனது குடும்பத்தினருக்கு சொந்தமான ஆலையில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது உண்மைதான் என்றும், ஆனால் அவை மது விற்பனையால் கிடைத்த ரொக்கப்பணம் என்றும் காங்கிரஸ் எம்பி தீரஜ் பிரசாத் சாஹூ முதல் முறையாக விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இது எந்த கட்சிக்கும் சொந்தமான பணம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரித்துறையினர் கேட்ட அனைத்து கணக்குகளையும் தாம் தாக்கல் செய்திருப்பதாகவும் தீரஜ் பிரசாத் தெரிவித்தார். ராஜஸ்தானில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் பிரதமர் மோடி முன்னிலையில் பஜன்லால் சர்மா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராஜஸ்தானில் 199 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த மாதம் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக 115 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக பஜன்லால் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆல்பர்ட் அரங்கில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்றுக் கொண்டார். மேன் பஜன்லால் சர்மா ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூம் கி மேன் விதி த்வாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஔர் நிஷ்டா ரகுங்கா. அவருடன் தியாகுகுமாரி, பிரேம்சந்த் பைரவா இருவரும் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டாக்டர் பிரேம்சந்த் பைரவா ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூம் கி மே விதி த்வாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஔர் நிஷ்டா ரகுங்கா. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா, கோவா, திரிபுரா, குஜராத், உத்தராகண்ட் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். IPL வரலாற்றில் அதிக முறை கோப்பையை வென்ற மும்பை அணியை கடந்த 10 ஆண்டுகளாக கேப்டனாக வழிநடத்தினார் ரோஹித் சர்மா. மும்பை அணி சாம்பியன் பட்டம் வெல்ல ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் பக்கபலமாக இருந்தார். 2015 முதல் 2021 வரை மும்பை அணிக்காக விளையாடிய ஹர்திக் 2022ஆம் ஆண்டு புதிதாக உருவான குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு மாறினார். கேப்டனாக செயல்பட்டு முதல் சீசனில் அணிக்கு கோப்பையை பெற்றுக் கொடுத்தார். கடந்த தொடரில் அந்த அணி 2வது இடம் பிடித்தது. ஹர்திக் பாண்டியா இல்லாத 2 சீசன்களிலும் மும்பை அணி சரிவை சந்தித்திருந்த நிலையில் அவரை மீண்டும் தங்கள் அணியில் கொண்டு வந்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். 5 முறை மும்பை அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கு பதில் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்துள்ள அணி நிர்வாகம் புதிய கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவித்து ரோஹித் சர்மாவின் தலைமையை வெகுவாக பாராட்டியுள்ளது.